வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யார் பற்றி பார்க்க வரும்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 2026க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டார். ஸோ 2026ல் பார்த்தீங்கன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா வேட்பாளர்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எம்எல்ஏகளுக்கு அதாவது முன்னாள் எம்எல்ஏ இருந்திருப்பாங்க, தோற்றுருப்பாங்க, கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் தோற்றுருப்பாங்க, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயிருந்தே 2026க்கு இப்போயிருந்தே உழைக்க ஆரம்பியன்ற மாதிரி வந்து ஒரு சர்க்குலர் போட்டானா எடப்பாடி பழனிசாமி. அதை நோக்கி தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஆனால் முன்னாள் அமைச்சர் காமராஜ் கேட்டிருக்காரு, எனக்கு எந்த தொகுதியினை ஒதுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு பதிலே சொல்லலையா. ஸோ இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டே இல்லையா. ஸோ முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு சீட் இல்லைன்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே டெல்டா பகுதியில், டெல்டா பகுதியில் மித்த ஆட்களை வளர்த்து விட்டு டெல்டாவை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கான முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்காராம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.